வணக்கம். வாழ்விய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். இழந்த பாரம்பரிய சொத்துக்களை பெறுபவர்கள் யார்? இதுதான் இந்த செய்திக்கான தலைப்பு. எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை வேணும். கொடுப்பனன் எதை வச்சு சொல்றேன்? நமக்குன்னு ஒரு பின்புல பாதுகாப்பு, பாட்டன் பூட்டன் தேடி வைத்திருந்தால் அதிக அலட்டிக்காம இருக்கலாம். அத்தகைய அரிய நல் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். தாத்தா தேடியிருப்பார், அதை அப்பா கட்டி காத்திருப்பார், தன் காலத்தில் மேலும் அதை பெருக்கியிருப்பார். பிள்ளையாகிய ஜாதகர் வளர்ந்து வரும் பொழுது அத்தகைய பாரம்பரியத்தை இழக்க நேரலாம். அல்லது அப்பா காலத்திலேயே வழக்கு அல்லது பங்காளிகளின் பிரச்சனை, கடன் தொல்லையால், இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் கட்டி காத்த பாரம்பரிய சொத்துக்களை இழக்க நேரலாம். ஆனாலும் இழந்த அந்த சொத்துக்களை, பெருமையை தன் காலத்தில் மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு, விற்ற சொத்தை மீண்டும் வாங்குதல், பங்காளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை வழக்காகவோ பலப்பிரயோகம் செய்தோ மீட்டெடுக்கும் வல்லமை யாருக்கெல்லாம் அமையும்? இதை சொல்றேன். லக்னத்துக்கு 9 அதிபதியாக வரக்கூடிய கிரகம் 3 அல்லது 8 இருக்கும் பொழுது, 3 9 இருந்தால் இழந்த சொத்துக்களை தற்காலத்தில் மீட்பார். அல்லது 3 வரக்கூடிய கிரகம் 11 இடத்தில் இருக்கும் பொழுது, 11 இடத்துக்குரிய கிரகம் 9 இடத்தில் இருந்தால் இழந்த சொத்துக்களை மீட்டெடுத்து விடுவார்கள் தங்கள் காலத்தில் என்று சொல்லி மீண்டும் இன்னொரு செய்தியில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.